என்கிட்ட பேச முடியாம படுத்து கிடக்குறாரு. டிஸ்டர்ப பண்ணாதீங்க சிஸ்டர். நீங்க யாரு? சார் பார்க்க வந்திருக்கேன். பார்த்துட்டு உடனே போயிடுங்க. ஓகே. எப்படி இருக்கீங்க? திடீர்னு எதனால இப்படி ஆச்சு? ஆனதே உன்னால தான். நீ ஏன் வந்து கேக்குறிய? இப்போ உடம்பு நல்லா இருக்குல்ல? இதுவரைக்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ உன்னை பார்த்ததும் மறுபடியும் நெஞ்சு படபடான்னு அடிக்குது. என் கதை இதோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சிஸ்டர் இப்போ ஐயா நார்மல் தானே? ஆமா மேடம், இப்பதான் மயக்க தெரிஞ்சு கண்ணு முடிச்சாரு. ஓஹோ. சிஸ்டர் என்ன? ஓ மை காட், என்ன ஆச்சு அவருக்கு? இருங்க மேடம். ஐயாவுக்கு மறுபடியும் ஏதாவது ஆயிடுச்சா? ஹலோ, கொஞ்சம் அமைதியா இருங்க. சாதாரண மயக்கம் தான் மேடம். இவர் அப்படிதான் அடிக்கடி மயக்கம் ஆவறாரு. பேஷண்ட்க்கு அப்படிதான் ஆகும் மேடம். நீங்க கொஞ்ச நேரம் வெளில இருங்க. இப்பதானே நீங்க நார்மல்னு சொன்னீங்க. இல்ல மேடம், இது சாதாரண மயக்கம் தான், அப்படிதான் இருக்கும். நீங்க தயவு செஞ்சு வெளில போங்க மேடம். நீங்க டிஸ்டர்ப பண்ணாதீங்க மேடம். பேஷண்ட்க்கு அப்படிதான் இருக்கும், அடிக்கடி மயக்கம் வரும். தயவு செஞ்சு வெளில போங்க மேடம். ஓகே, டிஸ்டர்ப பண்ணாதீங்க. ஓகே ஓகே. ஹலோ, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? என் அம்சலியம் அங்கே இருக்க சொல்லிருக்காங்க, நான் எங்கே போக முடியாது. ஐயா ஐயா ஐயா, நீங்க உள்ள ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காரு, அவரை பார்க்க தான் வந்தேன். பாத்துட்டீங்களா? பார்க்க தான் வந்தேன், ஆனா அவர் மயக்கம் போட்டுட்டார் டாக்டர். அவர் உடம்புல ஒரு நோய் இருந்தா பரவாயில்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை நோயும் அவர் உடம்புக்குள்ள தானே இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? உண்மையதாமா சொல்றேன். ஆமா, ஐயாவோட ரிலேஷன்லாம் எனக்கு தெரியுமே. நீங்க யாரு? ஓ, ஐ அம் மகாராணி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேனேஜர் மலர் கொடி. ஓ, அது நீங்க தானா? எஸ். ஒரு வகையில பார்த்தா அம்சவலி அம்மா குடும்பம் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எதுக்கு? ஹார்ட் அட்டாக்ல மயக்கம் போட்டு விழுந்தவர குயிக்கா உங்க கம்பெனி டாக்டர் மூலமா ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து நீங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் அவர் உயிரை காப்பாத்த முடிஞ்சது. அதுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொன்னேன். நம்ம கண் முன்னாடி ஒருத்தருக்கு ஆபத்து வரும்போது நம்மளால எந்த வகையில உதவி செய்ய முடியுமோ அதுதான் டாக்டர் நான் செஞ்சேன். உங்க கம்பெனியும் பொதுநோக்கு பார்வையில மழை இல்லாம வறட்சியா இருக்கிற பூஞ்சோல ஜமீனை தத்தெடுத்த மாதிரி நீங்களும் பொதுநோக்கத்தோட தான் பேசுறீங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் நமக்கு என்னன்னு ஒவ்வொருத்தரும் ஒதுங்கி போயிட்டா அப்புறம் நம்ம நாடே வளர்ச்சியில சுருங்கி போயிடும். ஆனா ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணா கூடிய சீக்கிரமே நம்ம நாடு எல்லா துறையிலயும் வளர்ச்சி அடையும். இந்த உண்மைதான் டாக்டர். எங்க கம்பெனியோட வளர்ச்சி, நம்பிக்கை, வழிமுறை எல்லாமே. நீங்க சொல்றது 100% கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி நம்ம நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தரும் இத கடைபிடிச்சா நம்ம அரசாங்கத்துக்கிட்ட யாரும் இலவசங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. உண்மைதான் டாக்டர். நீங்களும் பொதுத்தன்மையோட தான் பேசுறீங்க. எனிவே, நைஸ் டு மீட் யூ. ஓகே, தேங்க் யூ. See you. என்ன நடக்குதுங்க?
யோ, எங்க ஐயா பத்தி யாருன்னு கேக்குறியா? முன்ன பின்ன தெரியாதவங்கள நீங்க யாருன்னு கேட்காம பின்ன எப்படி சார் கேட்க சொல்றீங்க? யோ, நான் யாரா? இதோ பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே பாரு, பூஞ்சோட ஜமீன் கிராமத்து ஜனங்க. அவங்க கிட்ட கேளு என்ன பத்தி யாருன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றது? இவர் தான் இந்த ஜமீனுக்கு சின்ன மருமவன். ஓஹோ, இங்க வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கும் போது ஹார்ட் அட்டாக்ல மயக்கம் போட்டு விழுந்தாரு, அவரோட மகனா நீங்க? யோ, எங்க அப்ப வயசானவரு, அதிகமா கோவப்பட்டதுனால பதட்டத்துல மாரடைப்பு வந்துருச்சு. நான் அப்படி இல்ல. இங்க பாரு, சொல்லி பாப்பேன், கேக்கல ஒரே போடு, என்ன போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்னங்க மிரட்டி பாக்குறீங்களா? மிரட்டலையா, எச்சரிக்கிறேன். யோ, யார கேட்டியா இங்க இவ்வளவு வேலை நடக்குது? நீ பாட்டுக்கு தோண்டிக்கிட்டு இருக்க. இந்த பூஞ்சோல ஜமீனுக்கே சொந்தக்காரரு ராஜா உத்தராபதி ஐயா. அவரு சம்மதத்தோட தான் எங்க கம்பெனியோட வேலை நடந்துட்டு இருக்கு. யோ, அவர் யார் யா அனுமதி கொடுக்கறதுக்கு? இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க அனுமதி கொடுக்காம வேற யாருங்க அனுமதி கொடுப்பா? சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. யோ, இந்த பூஞ்சோல ஜமீனுக்கு சொந்தக்காரி எங்க அண்ணி அம்சவள்ளி மட்டும்தான். எங்க அண்ணியோட அனுமதி இல்லாம வீசுற காத்து கூட இந்த ஜமீனுக்குள்ள வரக்கூடாது, தெரியுமா உனக்கு? என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா என்னடா, இந்த இடம் என் மருமகளுக்கு சொந்தம் சொல்லி தகராறு பண்றாரு. நீங்க என்ன, இந்த இடம் உங்க அண்ணிக்கு சொந்தம் சொல்றீங்க? யாருக்கு சொந்தம் சொல்லுங்க சார். யோ, எனக்கு உரிமை இருக்குதியா? அதனாலதான் இந்த இடத்தை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையாங்கிறது எங்களுக்கு தேவையில்லை. இந்த இடத்துக்கு உரியவரு ஜமீன்தார் கிட்ட போய் உங்க உரிமையை கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இங்க வந்து ஏன் தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? யோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க ஐயா மேல தப்பு சொல்றீங்களா? எங்க வேலையை கெடுக்காதீங்க சார். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் எங்க பெரிய ஆபீசர் வருவாங்க, அவங்க கிட்ட பேசிக்கோங்க. என்னையா ஆளுக்கு ஆளு கதை பேசுறீங்களா? நான் எதுக்கு அவன் பெரிய ஆபீசர் எல்லாம் பார்த்து பேசணும்? அவங்கதான் இந்த பூஞ்சோலை ஜமீனோட வளர்ச்சி பணி திட்டத்துக்கு முதல்வர் முக்கியமானவங்க. நீங்க வீணா எங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. யோ, யார் அவன் பெரிய ஆபீசர்? வரச்சலியா பாக்கலாம், வரச்சலியா வாங்க. அந்த உடனே நீங்க அவங்க கிட்ட பேசி ஆர்வம் தான் எனக்கு. என்னையா, எங்க அனுமதி இல்லாம இந்த நிலத்துல காடு வச்சதே தப்பியா? முதல்ல கிளம்ப சொல்லியா? அதெல்லாம் பேசாதீங்க சார். நடக்கிறது மேடம் வருவாங்க, நீங்க அவங்க என்ன? சீனிவாசன் சார், என்ன பிரச்சனை, என்ன நடக்குதுங்க? எங்களை வேலை செய்ய விடாம தகராறு பண்ணிட்டு இருக்காங்க மேடம். நீங்களா? உங்களை நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தனே. ஆமா, என்ன பிரச்சனை? நீங்க தான் இவங்க எல்லாருக்கும் பெரிய ஆபீசரா? எஸ். ஏமா, பார்த்தா நல்லா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கிறீங்க. ஒரு இடத்த வாங்குறதா இருந்தா அந்த சொத்து யாரு பேர்ல இருக்கு, யாரு அந்த சொத்துக்கு சொந்தக்காரங்க, என்ன ஏதுன்னு கேட்டு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும்ல சார். சொத்துக்குரியவரான ஜமீன் ஐயாவே முழு சம்மதத்தோட எங்க கம்பெனிக்கு இந்த இடத்த தத்து கொடுத்திருக்காரு, அக்ரிமெண்ட்லயும் சைன் போட்டிருக்காரு. இங்க பாருங்க ஆபீசரம்மா, நல்லா விவரமா பேசுறதா நினைச்சுக்காதீங்க. இந்த சொத்துல ஏகப்பட்ட வில்லங்கம் இருக்குது. வில்லங்கம் இருக்கா இல்லையான்னு நாங்க எல்லாமே செக் பண்ணிட்டு தான் எங்க கம்பெனி இதை வாங்கியிருக்கு. உங்களுக்கு சரியா விவரம் பத்தல. ஒரு சொத்து யார் பேர்ல இருக்குதுங்கிற விவரம் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அந்த சொத்துக்கு வாரிசு இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். ஆமா, இவ்வளவு விவரமா பேசுறீங்களே, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ராஜா உத்தராபதி ஜமீன் இருக்காரு, அவரோட ஒரே குடும்ப வாரிசு, அம்சவள்ளி அம்மாவோட கொழுந்தனார் நானு. ஓஹோ, அதான் இவ்ளோ உரிமையோட அக்கறையோட பேசுறீங்களா? சொத்துக்கு உரிமை இருக்கிறவன் பேசாம பின்ன எவன் பேசுவான்? பேசினது தப்பு இல்ல, பேசின கருத்து தான் தப்பு. நான் பேசினதுல என்னமா தப்பு இருக்கு சார்? ஒரு சொத்தை வித்தாலோ இல்ல சொத்து மேல கடன் வாங்கினாலோ தான் வாரிசுகளை கேட்கணும், வாரிசும் கையெழுத்து போடணும். இங்க பாருங்க ஆபீசர் மேடம், சொத்துரிமை சட்டத்தை பத்தி எனக்கே புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. புதுசா சொல்லல சார், இருக்கிறத தான் சொல்றேன். தனக்கு சொந்தமான வீட்டை ஆல்டர் பண்ணும்போது அந்த சொத்துக்கு உரியவரு தன்னோட வாரிசுகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரி தான் இந்த பூஞ்சோலை ஜமீன ஜமீன் ஐயா எங்க கம்பெனிக்கு தத்து கொடுத்திருக்காரு. அவர் விற்கவும் இல்ல, நாங்க வாங்கவும் இல்ல. என்ன அப்புறம் எதுக்கு சார் வாரிசோட கையெழுத்து? இது புரியாம தான் உங்க அப்பா கூட இங்க வந்து இப்படி தகராறு பண்ணிட்டு போனாரு. அவருக்கு சொல்லி புரிய வைக்கலாம் தான் நினைச்சேன், பாவம், அதுக்குள்ள அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எங்க மேடம் தான் எங்க டீம் டாக்டர் அனுப்பி உங்க அப்பாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண சொன்னாங்க. உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்ல சார், இந்த இடம் யார் யாருக்கு சொந்தமோ அது அப்படியே தான் இருக்கும். நாங்கள் வளர்ச்சி பணி மட்டும்தான் செய்கிறோம்,
அதுக்காக 100 கோடி ரூபாயே ஒதுக்கி இருக்காங்க. 100 கோடியா? ஆமா சார், இந்த வறட்சியான பூஞ்சோலை கிராமத்தை ஒரு இயற்கை வளமான பூமியா மாத்த போறோம். தமிழ்நாட்டுல ஒரு முன்மாதிரி கிராமமா இது ஆக போகுது. ரொம்ப நல்லது ஆபிசர் மேடம். இந்த விவரங்களை என் அண்ணிக்கிட்ட வந்து தெளிவா சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எந்த பிரச்சனையுமே வராது. தாராளமா, இடத்துக்கு உரிமை உள்ளவங்க நாங்க செய்ய போற இந்த வளர்ச்சி பணிகளை தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க 100 கோடின்னு சொன்னதும் என் தலைய சுத்திருச்சு மேடம். நாங்க என்னென்ன வளர்ச்சி பணிகளை பண்ண போறோம்னு உங்களுக்கு விளக்கமா சொல்றேன், வாங்க. டேய் குழஞ்சி, இந்த அம்மாவை வேற எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கு. ஐயா, ஆசிபத்தில பார்த்தோம்ல, அவங்க தான். வாங்க சார். அதுக்குள்ள மறந்துட்டீங்களே. ஐயா சரி வாங்க. வாடா குழஞ்சி. சரி சரி, நீங்க எல்லாம் வேலைய பாருங்கப்பா. வேலைய கவனிங்க சார். இந்த பூஞ்சோலை ஜமீன் இப்ப பொட்டல் காடா இருக்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த காஞ்சி போன வறட்சியான பூமி இந்த படத்துல பாக்குறீங்களே, இந்த மாதிரி தான் வளர்ச்சி அடைய போகுது. 5 ஏக்கருக்கு ஒரு போர்வெல் போட போறோம், பெரிய ஸ்கூல் கட்ட போறோம், நவீன வசதி கொண்ட ஹாஸ்பிட்டல் கட்ட போறோம், கூரை வீடுகள் எல்லாம் அகற்றி மொத்தமா காங்கிரீட் வீடுகள் கட்ட போறோம். தேவாலயம், கோவில், மசூதி மூணுத்தையும் பக்கத்து பக்கத்துல கட்ட போறோம். ஆபீசர் மேடம், இந்த 25 வருஷமா இந்த பூஞ்சோல ஜமீன்ல இருக்கிற 6,850 ஏக்கர் நிலங்களும் மழை பெய்யாம காஞ்சி போய் கிடக்குது. ஆனா இப்ப நீங்க காட்டுறத பார்த்தா சினிமா படத்துல பாக்குறது மாதிரியே இருக்குதுங்க. ஆமாங்க ஐயா, நம்ம பூஞ்சோல ஜமீனு மாய மந்திரம் போட்டாலும் இந்த மாதிரி வருமாங்கிறது சந்தேகம்தான். நீங்க என்னடானா இந்த படத்தை காட்டி இப்படித்தான் பூஞ்சோல ஜமீன் மாற போதுன்னு சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல ஆபீசர் மேடம். என்னாலையும் தான் இல்ல. இந்த மேப்பை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமாவும் இருக்கலாம், அதே சமயத்துல நம்ப முடியாமலும் இருக்கலாம். ஆனா இந்த மேப்ல இருக்கிற மாதிரி கண்டிப்பா நாங்க வளர்ச்சி பண்ணி காட்டுவோம். எப்படிமா? நிறைய ஐடியாஸ் இருக்கு சார். முதல்ல தண்ணீர் பிரச்சனையை நாங்க தீர்த்து வைக்க போறோம். 5 ஏக்கரா பிரிச்சு ஆழ்துளை கிணறுகளை நாங்க போட போறோம். இவ்ளோ பிளான்ஸ் இருக்கு. அடே அப்பா, எவ்வளவு பெரிய பெரிய யோசனைலாம் வச்சிருக்கீங்க. ஆமா ஆபீசர் மேடம், 100 கோடி ரூபாய் செலவு பண்ண போறேன்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு பணம் யார் கொடுக்கறா? எங்க A to Z மகாராணி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் செலவு பண்ண போகுது. முதல் கட்டமா 100 கோடி ரூபாயே ஒதுக்கி இருக்காங்க. முதல் கட்டமாவே 100 கோடி ரூபாயா? ஆமா, மேலும் 100 கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. இன்னும் 100 கோடியா? என்னாச்சு இவருக்கு, இப்படி பாத்துட்டு இருக்காரு? அது ஒண்ணு இல்லைங்க, நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு வாய பொளந்துட்டான். டேய் பொளஞ்சி. ஐயா ஐயா, 100 கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்களா? 100 கோடி ரூபாய்க்கு எத்தனை சைபர்? என்ன கேட்டா எனக்கு எப்படா தெரியும்? ஆபீசர் மேடத்தை தான் கேட்கணும். சரி சரி, அது இருக்கட்டும். நான் இப்ப பேசுனது உங்களுக்கு புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுது. ஐயா, 100 கோடி ரூபாய் பணம் எத்தனை மூட்டைங்கயா பிடிக்கும்? டேய் பேச மாதிரி. ஆபீசர் மேடம், எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க. நான் அங்க இங்கன்னு பல ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால உங்க திட்டத்தை புரிஞ்சுக்காம உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். இப்ப நீங்க தெளிவா எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டேன். தன்னோட சொத்து எங்க தன்னை விட்டு போயிடுமோன்னு எங்க அம்சவழி அண்ணி பயந்துகிட்டு இருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க, தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்து எங்க அண்ணிய சந்திச்சு எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க நல்லபடியா புரிஞ்சுக்குவாங்க. இத மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கும். ஐயா, கோடி புண்ணியம் இல்ல, 100 கோடி புண்ணியம்னு சொல்லுங்க. ஆபீசர் மேடம், என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்காதீங்க. சரி வரேன், உங்க அண்ணிய சந்திச்சு விவரமா எடுத்து சொல்லி புரிய வைப்போம்.
அது என்னோட கடமை. ரொம்ப நன்றிங்க மேடம். இப்பவே அன்னைக்கு ஃபோன் பண்ணி நீங்க எங்க வீட்டுக்கு வர்ற விஷயத்த உடனே சொல்லிடுறேன். வரே, இப்ப உடனே வர முடியாது, சில வர்க் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு நான் உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க வெளியில வெயிட் பண்றீங்களா? நான் வேலைய முடிச்சிட்டு வந்தறேன். சரிங்க. ஓகே. ப்ளீஸ் வெயிட் அவுட்சைட். அப்புறம் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. எங்கன்னு தான் தெரியல. ஏண்டா உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? சரி வா. அன்னை கொடி, இப்போ அம்சவல்லி. அன்னை கொடி, அம்சவல்லி. Sisters. அண்ணிக்கிட்ட பேசுவோம். சொல்லு தங்க பாண்டி, அந்த மெட்ராஸ் கம்பெனிக்காரங்க பூஞ்சோலி ஜமீன்ல இன்னும் இருக்காங்களா? இருக்காங்க அண்ணி. என்ன தங்க பாண்டி, அவங்க இருக்காங்கன்னு சாதாரணமா சொல்ற? அவங்கள அடிச்சு துரத்தாம நீங்களும் போய் அங்க என்ன பண்றீங்க? அண்ணே, ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்கு தான் உங்களுக்கு போனே பண்ணேன். இத பாருங்க, அந்த மெட்ராஸ் கம்பெனிக்காரங்கள அடிச்சு துரத்திட்டோம்னு சொல்றதுதான் எனக்கு நல்ல செய்தி. அது இல்ல அண்ணி. எது இல்ல அண்ணி? ஓ, தடபுடலா வரவேற்பெல்லாம் கொடுத்து உங்களை அந்த பெரியவர் அசத்திட்டாரா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. நாங்க பெரியவரே பார்க்கல. நேரா நாங்க பூஞ்சோல வயல்வெளி பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த மெட்ராஸ் கம்பெனி பெரிய ஆபீசர் மேடம் இருக்கிறாங்கல்ல, அவங்களே நேர்ல பார்த்து பேசிட்டோம். அவங்க கிட்ட உங்களை பேச்சுவார்த்தை நடத்தவ அனுப்பி வச்சேன். அண்ணே, நாங்க மெட்ராஸ் கம்பெனிக்காரங்களை அடிச்சு விரட்டத்தான் வந்தோம். ஆனா என் மாமனாருக்கு மாரடைப்பு வந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? ஆமா அண்ணி. என்ன தங்க பாட்டி சொல்ற? அது இல்லன்னு நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் ஆகலை. நாங்க இங்க வந்து பார்த்த உடனேயே எனக்கு பெரிய அதிர்ச்சியே ஏற்பட்டுருச்சு. என்ன தங்க பாண்டி பீடிக்க போட்டு பேசுற? நான் ஏன் இப்படி பேசுறேன், எதுக்கு இப்படி பேசுறேன்னு நீங்க நேரில் வந்தா புரிஞ்சுக்குவீங்க. இந்த மெட்ராஸ் கம்பெனி பெரிய ஆபீசர் மேடத்தை இப்ப நம்ம வீட்டுக்கு உடனே கூட்டிட்டு வர போறேன். எதுக்கு அண்ணி? நம்ம வீட்டுக்கு வரப்போற அந்த பெரிய ஆபீசர் மேடத்துக்கு அமர்க்களமா தடபுடலா வரவேற்பு கொடுத்து விருந்து விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி விடுவோம். உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சா? எனக்கு சொந்தமான இடத்தையே விலை கொடுத்து வாங்க வந்தவங்க அவங்க. அவங்க என்னோட எதிரி, அவங்களுக்கே வரவேற்பு கொடுத்து விருந்து வைக்க சொல்றியா? அண்ணி, மெட்ராஸ் கம்பெனிக்காரங்க நம்ம பூஞ்சோல ஜமீன ஒன்னும் விலைக்கு வாங்கல, தத்து தான் எடுத்திருக்காங்க அண்ணி, தத்து தான் எடுத்திருக்காங்க. ஏய், அவங்க யார் என் ஜமீன தத்து எடுக்க? நீ பூஞ்சோல ஜமீன உங்க அப்பா முறப்படி சட்ட சிக்கல் எதுவுமே வராமத்தான் தத்து கொடுத்திருக்காரு. இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன்கிறது மாதிரி நம்மளோட எதிரி உங்க அப்பா தானே, அவரை நாம ஜெயிக்கணும்னா இன்னொரு எதிரிய நாம நண்பன் ஆக்கிக்கணும். நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல. அண்ணி, இப்ப வரப்போற ஆபீசர் மேடத்தை நம்ம கைக்குல போட்டுக்கிட்டோம்னா எங்களுக்கு இந்த பூஞ்சோல ஜமீனே வேண்டாம், நாங்க வேறொரு கிராமத்தை போய் தத்தெடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு பெரியவர்கிட்ட போய் அந்த ஆவிசரம்மா வாயாலேயே சொல்ல வச்சிடலாம். எப்படி நம்ம ஐடியா? என்ன தங்க பாண்டி குழப்பற? மெட்ராஸ் கம்பெனி ஆபீசரு அப்புறம் எப்படி நமக்கு சாதகமா நடந்துக்குவாங்க? என்னங்க நீ இப்படி பேசுறீங்க? இப்போ நமக்கு ராஜயோகம் தேடி வரப்போகுது. ஐயோ, நீ தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. என்னங்க நீ, மத்தவங்களை எப்படி தன் வசப்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியாத வித்தையா எனக்கு தெரிய போகுது? அண்ணே, என்ன நீ தயங்குறீங்க? இங்க பாருங்க அண்ணே, இது நமக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம். சாமியார் சொன்னது மாதிரி இது விதியோட விளையாட்டு. ஏன் சும்மா வா, 100 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வந்து நம்ம இடத்துல கொட்டுவாங்க. 100 கோடி ரூபாயா? ஆமா அண்ணே. எண்ணி பாக்குறதுக்கே நம்ம ஆயுசு போதாது. சரி, நீ உடனே அந்த பெரிய ஆபீசர நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரி கண்ணி, அந்த நல்ல செய்தியை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு நான் போன் பண்ணேன். நீங்க என்னடானா போன் எடுத்து என்ன கண்ணா பண்ணானு திட்டுறீங்க. சரி சரி, அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத, சீக்கிரம் கூட்டிட்டு வா.
சரிங்க அண்ணி, நான் ஆபீசர் மேடத்தை கூட்டிட்டு உடனே கிளம்பி வந்துடுறேன். நீங்க அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சிருங்க. 100 கோடி விரதம் பழிச்சிடும் போல இருக்கே. குழஞ்சி என்னையா, அந்த ஆபீசர் அம்மா கூட்டிட்டு உடனே கிளம்புவோம் வா. கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆபீசர் மேடம் வாங்க, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். ஆ போலாம். 1 மினிட். துரைக்கண்ணன் சார், ஸ்ரீனிவாசன் சார், ப்ளீஸ் கம். மேடம். சார், நான் இவங்க வீடு வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கேன், நீங்களே என் கூட வாங்க. நாம ஏன் மேடம் அங்கே போகிறோம்? ஜமீன் ஐயா, இந்த பூஞ்சலை ஜமீன் நம்ம கம்பெனிக்கு தத்து கொடுத்த விஷயத்தில் இவங்க அண்ணியா அம்சவல்லி அம்மாவுக்கு ஏதோ அவங்க சொத்தை அவங்க கையை விட்டு போயிடும் போல பயமாக இருக்குதான். அதான், உங்கள் சொத்து உங்ககிட்டயே தான் இருக்கும், எங்கேயும் போயிடாது. நாம இந்த பூஞ்சொலி ஜமீன் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு தானே தத்து எடுத்திருக்கோம், அதுக்கு தானே நமக்கு உரிமை இருக்கு, வேற எந்த உரிமையும் நமக்கு இல்லைல்ல. எல்லா உரிமையும் அவங்களுக்கு தான் இருக்குன்னு அவங்களுக்கு புரியிற மாதிரி நாம விளக்கமா எடுத்து சொல்லிட்டு வந்துடுவோம். நல்ல யோசனை மேடம். ஓகே, நீங்க உங்க வேலையை கேரி ஆன் பண்ணுங்க. சரிங்க மேடம். நானும் துரைக்கண்ணன் சார் போயிட்டு வந்துடுறோம், அப்புறமா வந்து உங்களை ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. வாங்க சார், போலாமா? போங்க.